எல்லாருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய மனநலம் வேண்டுமா சேனல். நான் தங்க செல்வி, மனநல ஆலோசகர். நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கோபத்தை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது. என்ன இது எல்லாம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்னு உங்களில் சிலருக்கு தோணலாம். ஆமாம், கண்டிப்பாக இதுவும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம கரெக்டான டைமுக்கு சாப்பிடல அப்படின்னா நம்ம வயிற்றில் சுரக்கிற சில அமிலங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய பிரெயினில் சில கெமிக்கல்ஸை தூண்டிவிட்டுரும். இதனால நம்மளுக்கு கோபம் வரும். அதாவது அந்த சாப்பிடாத டைமில் அதிகமாக நம்மளுக்கு கோபம் வரும். இப்போ கோபத்தை உருவாக்குற ஒரு சூழ்நிலை அங்கே நிகழ்ந்துச்சு அப்படின்னா எப்பவுமே இருக்கிறத விட நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கோபம் வரும். அதனால கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றதும் நம்மளுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவும். ரீசெண்டாக சில ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உணவு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்மளுக்கு கோபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காரணி. அது கரெக்ட் டைமில் நம்மளுக்கு கிடைக்காத பட்சத்தில் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இதை வந்து சாதாரண ஒரு விஷயமாக நினைக்கக்கூடாது. நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். நம்ம வயிறு எம்டியாக இருக்கும்போது நம்மளுக்கு கோபம் அதிகமாக வரும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அசைவ உணவுகளை தவிர்க்கணும். ஸோ அதாவது சிக்கன், மட்டன், இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸை நம்ம வந்து எவ்வளோத்துக்கு குறைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நம்மளுடைய கோபமும் என்னாகும்னா குறையும். அதாவது அந்த மாதிரிப்பட்ட உணவுகளை அதிகமாக எடுக்கக்கூடாது, அளவாக என்ன பண்ணணும், எடுக்கணும். அதுக்காக நம்ம அப்படியே அதை வந்து என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் நம்ம இந்த மாதிரி அசைவ உணவுகளை எவ்வளோத்துக்கு எவ்வளோ குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கோபம் கட்டுப்பாட்டில் இருக்கும். இதற்கு மாறாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நியூட்ரிஷ்னல் ஃபுட்டாக எடுத்துக்கலாம். அதாவது ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய உணவு பழக்கத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம உணவு பழக்க வழக்கத்தில் கிரீன்ஸ் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதாவது பச்சை காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை நம்ம அதிகமாக எடுக்கும்போது நம்ம பிரெயினுக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு கோபம் கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ இன்டைரக்டாக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது நம்ம பச்சை காய்கறிகளை அதிகமாக உணவில் சேர்த்துக்கும் போது. அதுலேயும் குறிப்பாக ஒரே வகையான காய்கறியை மட்டும் சாப்பிடக்கூடாது, எல்லா காய்கறிகளையும் கலந்து என்ன பண்ணணும், சாப்பிடணும். ஒருத்தருக்கு ஒரு காய்கறி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை மட்டுமே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது, எல்லா காய்கறிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். குறிப்பாக பச்சை காய்கறிகள்னு சொல்லும்போது எல்லா காய்கறிகளும் நம்மளுக்கு நல்லது தான். அதனால எல்லா காய்கறிகளையுமே என்ன பண்ணணும், நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம புளிப்பு காரத்தை கம்மி பண்ணணும். அதாவது அளவுக்கு அதிகமான புளிப்பு, அளவுக்கு அதிகமான காரம் நமக்கு உடல்லையும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும், கோபத்தையும் அளவுக்கு அதிகமாக ஏற்படுத்தும். இந்த மாதிரி காரம் அதிகமாக சேர்த்துக்கிறவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமான உண்மையாக இருக்குது. பல ஆராய்ச்சிகள் என்ன பண்ணுதுன்னா, காரம் அதிகமாக எடுத்துக்கிறவங்க கோபக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுது. அதனால நம்ம காரத்தையும் அளவாக வச்சுக்கணும், புளிப்பையும் அளவாக வச்சுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு புளிப்பை என்ன பண்ணுங்கள், தவிர்க்க பாருங்கள். ஸோ அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தவிர்க்கும், அதே டைம் நம்மளோட கோபத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, நமக்கு சரியான நேரத்துக்கு தூங்கி, அதாவது தேவையான ஓய்வை எடுத்துக்கிற ஒரு நபராக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கோபமும் கண்டிப்பாக கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்போ சரியான தூக்கம் அப்படிங்கிறதும் நமக்கு தேவை. அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவை மாற்றுறது. அதாவது நம்மளுடைய கண்ணோட்டத்தை மாற்றுறது. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத மாற்றி பார்க்குறது. அதாவது ஒரு விஷயத்தை பல கோணங்களில் பார்க்குறது. ஸோ இந்த விஷயத்தை இப்படி மட்டும்தான் பார்க்கணுங்கிறத தாண்டி, ஸோ இந்த மாதிரியும் இருக்கலாம், இந்த மாதிரியும் இருக்கலாம், இப்படி கூட இருக்கலாம், ஸோ இது கூட கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி வெவ்வேறு கோணங்களில் இந்த நபருடைய சூழ்நிலை இது மட்டும் கிடையாது. ஸோ இப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், இந்த மாதிரிப்பட்ட விஷயம் இருக்கலாம், அதனால தான் இந்த பர்சன் இந்த இடத்துல இப்படி நடந்துக்கிட்டாங்க, இல்லை இந்த சிச்சுவேஷன் இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ட்டு ஒரே விஷயத்தை பல கோணங்களில் யோசிக்கிற அந்த மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கோபம் தானாக கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்போது நம்மளோட பெர்செப்ஷன் வந்து வின் பண்ணிடும். அதாவது நம்ம பல ஆங்கிளில் யோசிச்சு அந்த நபர் ஏன் இப்படி பண்ணிட்டாருன்னு அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வரதுக்கு என்ன பண்ணுவோம், முடிவு பண்ணுவோம். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல கோபத்தையும் தாண்டி கொஞ்சம் அறிவுபூர்வமாக என்ன பண்ணுறோன்னா யோசிக்கிறோம். இந்த மாதிரி அறிவுபூர்வமாக யோசித்து ஒரு விஷயத்தை பல ஆங்கிளில் பார்க்கும்போது தான் நமக்கு கோபம் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக
கட்டுப்படும். ஸோ அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் என்னாகும் வரும். உடனடியாக சட்டுன்னு கோவப்படுற அந்த மனப்பான்மை என்ன ஆயிரும்னா குறைஞ்சிரும். ஸோ சட்டுன்னு கோவப்படாமல் இந்த மாதிரி யோசிக்கும்போது அடுத்த அந்த நம்ம கோபத்தை கரெக்டான முறையில் என்ன பண்ணுவோம்னா வெளிப்படுத்துவோம். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவாய்டிங் சிச்சுவேஷன். அதாவது என்னென்னா அந்த நம்மளை கோபப்படுத்துகிற சூழ்நிலைக்கு போகாமல் இருக்கிறது, கோபப்படுத்துகிற மனிதரை சந்திக்காமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய கோபம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு நான் போனால் எனக்கு கோபம் வரும், இல்லை இப்போ இந்த நபரை நான் சந்தித்தேன்னா எனக்கு கோபம் வரும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபரையோ அந்த சூழ்நிலையோ நீங்கள் சந்திக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சில நேரங்களில் நம்மளால் இந்த மாதிரி அந்த மனிதரையோ இல்லை அந்த சூழ்நிலையோ சந்திக்காமல் இருக்க முடியாது, சந்திச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கும்போது ஸோ அந்த சூழ்நிலையை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனில் பிளானிங் ரொம்ப முக்கியம். ப்ரீ பிளான்டாக அந்த இடத்துக்கு என்ன ஆகணும் போகணும். ஸோ இந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கும் ஸ்ட்ரெஸ் குறையும். அந்த இடத்துல அந்த மனிதர்கிட்ட என்னென்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு முன்கூட்டியே நம்ம பிளானிங்கோடு இருக்கும்போது கரெக்டாக அந்த மாதிரி நடந்துட்டு வருவோம். நம்மளோட கோபம் அங்கே எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறதுக்கு, அதாவது அளவுக்கு அதிகமான கோபம் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறதுக்கு பிரச்சனை வர்றதுக்கான சாத்தியக்கூறு என்ன ஆகும்னா கம்மியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஷேர் ஆட்டோவில் போகும்போது பயங்கரமாக கோபம் வருதுன்னு வச்சுக்கலாம். அதில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா இந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஷேர் ஆட்டோவில் நம்ம ட்ராவல் பண்ணுற அந்த டைமை என்ன பண்ணலான்னா மாற்றிக்கலாம். அப்போ அந்த குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம், சந்திக்க வேண்டிய சிச்சுவேஷன் அமையாது. அதாவது ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னாடியோ இல்லை அரை மணி நேரத்திற்கு பின்னாடியோ என்ன பண்ணலாம், போய் ஷேர் ஆட்டோக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த சூழ்நிலையை அவாய்ட் பண்ணுறோம். சூழ்நிலையை அவாய்ட் பண்ணும்போது யாரும் நம்மளை இரிட்டேட் பண்ண மாட்டாங்க. அந்த நேரத்தில் நம்மளுக்கு கோபம் தானாக என்னாகும் கண்ட்ரோல் ஆகும், கோபம் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. இல்லை ஒரு பஸ் வந்து உங்களுக்கு லேட்டாக வருது, லேட்டாக வருது, ஸோ உங்களுக்கு வந்து அந்த டிரைவர் மேலே கோபம் வருது, இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருக்காங்களேன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா உங்களுடைய டைமிங்கை நீங்கள் என்ன பண்ணலாம் மாற்றிக்கலாம். ஸோ அந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு முந்தின பஸ்லேயோ இல்லை அதுக்கு அடுத்த பஸ்லேயோ நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பயந்து போகிறீங்க, இல்லை அவங்கள வந்து தட்டி கேட்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு கிடையாது, இல்லை அந்த ஆட்டோவில் இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட உங்களுக்கு சண்டை போடுறதுக்கு துணிச்சல் இல்லை அப்படின்னு கிடையாது, உங்களுடைய கோப மனப்பான்மையை கட்டுப்படுத்துறதுக்காக மட்டும்தான் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இந்த மாதிரி அந்த சிச்சுவேஷனையோ அந்த மனிதர்களையோ தவிர்க்கிறீங்களே தவிர வேறு எந்த காரணமும் அதில் என்னது கிடையாது. இதனால் நமக்கு கோபம் வராது, நம்மளுடைய உடல் மனம் நம்மளுடைய நடத்தை எல்லாமே நல்லா இருந்துட்டுருக்கோம். நம்மளுடைய நலனுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி அந்த சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறோம். இந்த விஷயம்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு பிளானிங் முக்கியம். பிளானிங் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா குறைச்சிரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, டெய்லி ஆஃபீஸ்க்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக போகிறீங்க, உங்களோட டைரக்டரோ சேர்மனோ உங்களை வந்து ரொம்ப திட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க திட்டும்போது உங்களுக்கு பயங்கரமாக கோபம் வரும் அப்படி தானே. ஸோ இதுக்கு மாறாக நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்த நாளில் இருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணலாம், வீட்டில் இருந்து கிளம்பிடலாம். இல்லை அங்கே ஆஃபீஸ்க்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட போய் சேர்ந்தால் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம அந்த சேர்மன்கிட்டேயோ டைரக்டர்கிட்டேயோ திட்டு வாங்கி நம்மளுடைய கோப மனப்பான்மை வெளிப்படுறது வந்து என்னாகும்னா குறையும், நம்மளுடைய கோபம் கண்ட்ரோலில் இருக்கும். காலையிலே ஆஃபீஸில் போய் நம்ம கோபப்பட்டுட்டு இருந்தோம், இப்படி திட்டாங்களே இப்படி பேசிட்டாங்களே நான் நல்லா தானே வேலை பார்க்குறேன் இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் என்ன ஆயிரும்னா அப்செட் ஆயிரும். அன்னைக்கு உங்களால் சரியாக வேலை பார்க்க முடியாது. இதனால் ஃபர்தராக அடுத்தடுத்து ப்ராப்ளங்கள் என்னாகும்னா வர தொடங்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்ம ஒரு பிளானிங்கோடு செயல்பட்டோம் அப்படின்னா, ஸோ இந்தந்த விஷயங்களில் கோபம் எனக்கு இன்றைக்கி வருதா, நாளைக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், இந்த விஷயம் இப்படி நடந்தால் நான் எப்படி நடந்துக்கணும்னு முன்கூட்டியே என்னுடைய மனசில் பிளானிங் என்ன பண்ணுவேன் வச்சுருப்பேன். ஸோ இந்த பிளானிங் என்னை வந்து கோபப்படாமல் காப்பாற்றும், அதாவது என்னுடைய கோபத்தை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களில் சிலருக்கு ஒரு சந்தேகம் எழலாம், அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் கோபமே படக்கூடாதா, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு தோணலாம். ஸோ நான் அப்படி சொல்லலை, கோபத்தை நம்ம வெளிப்படுத்துறது ரொம்ப நல்லது. அதாவது நம்மளுடைய கோபம் நம்ம உள்ளே அடக்கி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு உடலளவுலேயும் சரி மனதளவுலேயும் சரி பல பிரச்சனைகள், நம்மளுடைய நடத்தையிலையும் சரி பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ இதுக்கு மாறாக நம்ம வெளிப்படுத்தலாம். எந்த மாதிரி வெளிப்படுத்தலாம் அப்படின்னா ஒரு பர்சன் மேலே கோபம் இருந்தால் அந்த பர்சனை பற்றி பேசக்கூடாது, அவங்களுடைய குணத்தை பற்றி பேசக்கூடாது. ஸோ நீ வந்து மோசமானவன், நீ தவறானவன் அப்படின்னு பேசுறது, இல்லை அவங்களை கெட்ட வார்த்தை போட்டு பேசுறது, இல்லை அவங்களுக்கு சாபம் விடுறது, கோபத்தில் கத்துறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அந்த பர்சனுக்கு நம்ம வந்து அவங்கள்ட்ட பர்சனலாக என்ன பண்ணுறோம்,
திட்டுறோம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை தவிர்க்கணும். அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சொல்லி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா கூட பரவாயில்ல. ஆனால் எடுத்த உடனே நம்மளுக்கு வரக்கூடிய அளவுக்கு அதிகமான கோபம் என்ன பண்ண வைக்கும்னா, ஒரு பர்சனை நீ எல்லாம் நல்லவனா, நீ இந்த மாதிரி பண்ணுற, நீ இந்த மாதிரி நடந்துக்கிற, ஸோ நீ ரொம்ப மோசமானவன் அப்படின்ட்டு அவங்கள கெட்ட வார்த்தை பேசுறது, இல்லை அவங்களுடைய அப்பியரன்ஸை நம்ம தப்பாக பேசுறது, இல்லை அவங்களுடைய செயல்களையோ நடத்தையோ நம்ம தப்பாக பேசுறது, இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் பண்ணக்கூடாது. அதாவது பர்சனலாக ஒருத்தங்களை இகழ்ந்து பேசக்கூடாது. அதற்கு மாறாக அந்த சிச்சுவேஷனை சொல்லி என்ன பண்ணலாம், தெளிவாக அவங்கக்கிட்ட சரியான முறையில் உங்களோட கோபத்தை வெளிப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி இப்படி இந்த விஷயம் நடந்ததுனால அந்த பிரச்சனையை என்ன பண்ணணும், சொல்லணும். இந்த விஷயம் நடந்ததுனால இது என்னை பாதிச்சிருச்சு, எனக்கு கோபம் வந்துடுச்சு, இந்த மாதிரி நீங்கள் இனிமேல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நம்ம வெளிப்படுத்துறது வேறு, வேறு மாதிரி நம்ம அவங்கள பர்சனலாக திட்டி வெளிப்படுத்துறது வேறு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாபம் இடுவாங்க. சாபம் இடும்போது ஆப்போசிட்ல இருந்து கேட்குறவங்களுக்கு அது கோபம் தான் வருமே தவிர நம்ம நம்மளோட பிரச்சனைக்காக கத்திட்டுருக்கோம், கோபப்படுறோன்னு புரியாது. ஸோ அதனால் நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணோன்னா மட்டும்தான் ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த இடத்துல எதையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் அமைதியாக அறிவுபூர்வமாக யோசித்து செயல்பட்டோன்னா மட்டும்தான் அதுக்கு நம்மளுக்கு இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தேவை. ஸோ இப்படியே அறிவுபூர்வமாக யோசித்து செயல்பட்டோன்னா மட்டும்தான் நம்ம அடுத்து ஃபர்தராக அந்த கோபத்தை சரியான முறையில் வெளிப்படுத்த முடியும். ஸோ இல்லைனா நம்மளோட கோபம் தவறான முறையில் வெளிப்படும். ஸோ அதனால் நம்மளுக்கும் எந்த பலனும் கிடையாது, நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கும் எந்த பலனும் கிடையாது, அதனால் எந்த மாற்றமும் கிடையாது, உறவும் முறிவும் பகையும் தான் என்னாகும் வரும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதும் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்மளுக்கு ஒரு நபர் மேலேயோ இல்லை ஒரு சூழ்நிலை மேலேயோ கோபம் வருது அப்படின்னா அந்த விஷயத்தில் எல்லாமே தப்பாக இருக்காது. ஏதாவது 1-2 பாயிண்ட் தான் எனது தப்பாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் தான் அதில் தப்பாக இருக்குமே தவிர மொத்தமாக அந்த ப்ராசஸே தப்பு, மொத்தமாக அப்படி ஒரு விஷயம் நடந்ததே தப்புன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஸோ இந்த விஷயங்களில் இது ஒன்று தப்பு, இது 2 தப்பு, இந்த மாதிரி ஒரு சில தவறுகள் இருக்குமே தவிர மொத்தமே தப்பு அப்படின்னு எனது இருக்காது. அதனால் நம்ம எப்போவுமே நம்ம யோசிச்சு அறிவுபூர்வமாக செயல்பட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு விஷயத்தை பல கோணங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல, ஸோ இந்த விஷயங்களில் இது எல்லாமே சரியாக தான் இருக்குது, ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டா என்ன, ஸோ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரலாமே, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம கோபத்தில் கூட பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அவசியம். கோபம் கண்ட்ரோலாக இருக்கும்போது தான் நம்மளால் அந்த கோபத்தை சரியான முறையில் என்ன பண்ண முடியும்னா வெளிப்படுத்த முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படுறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ உங்களில் சிலர் கேட்பீங்க, என்ன அவங்க எங்களை கோபப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, எங்களுக்கு கோபம் வர மாதிரி சில சூழ்நிலைகள் அமையும், அந்த சூழ்நிலையில் நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா, நாங்கள் கோபப்படக்கூடாதா, நாங்கள் கேட்கக்கூடாதா, இந்த மாதிரிலாம் என்னது நீங்கள் நினைப்பீங்க. நான் சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லலை, அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிற விதத்தை என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். அதாவது இப்போ ஒருத்தங்கக்கிட்ட பர்சனலாக நீங்கள் ஒரு விஷயத்த பேசுகிறீங்க, அதாவது நீங்கள் இந்த மாதிரி பண்ணது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு போய் சொல்ல போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தீங்க அப்படின்னா அதை சரியான முறையில் வெளிப்படுத்துவீங்க. அதாவது எப்படின்னா, உங்ககிட்ட இந்தந்த மாதிரிப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குது, உங்களோட குணங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும், மற்றபடி எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி இந்தந்த விஷயத்துல எல்லாம் நான் உங்களை வந்து என்னது ரொம்ப பெருசாக நினச்சிட்ருக்கேன். ஸோ ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஏதோ கொஞ்சம் தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் நீங்கள் பர்ஃபெக்டாக இருப்பீங்க அப்படின்ட்டு சொல்லும்போது அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம கோபத்தில் போய் கத்துறது, அவங்கள சாபம் இடுறது, திட்டுறது, அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறது, அவங்களோட தோற்றத்தை நம்ம இழிவாக பேசுகிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து கோபத்தை இன்னும் அதிகரிக்கும். நம்ம கோபம் கண்ட்ரோலில் இல்லைங்கிறதுக்கான வெளிப்பாடு தான் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே. அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய மனநலம் வேண்டுமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.